வயநாட்டில் பேரிடர் ஏற்பட்ட பகுதியில் சிகிச்சை அளிக்க கூடலூரைச் சேர்ந்த பெண் செவிலியர் சபீனா கயிற்றில் தொங்கியபடி ஆற்றை கடந்து சென்றார். புதிய தலைமுறையிடம் தனது அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டதை தற்போது பார்க்கலாம். டைம் ஆக ஆக நிறைய பேஷண்ட்ஸ் ஆயிட்டாங்க. மெயினா அந்த ஸ்பாட்ல இருந்து இந்த ஆறு நடுவில் ஓடிட்டு இருக்குல்ல சார், அதுக்கு இந்த சைடு பேஷண்ட்ஸை ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ்க்கு வரும்போதே அங்கிருந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும், அங்க யாராவது போகணும், மெயில் நர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபீமேல் நர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது அந்த சைடு வரணும்னு சொன்னாங்க. அப்போ எங்க டீம்ல இருந்து நான் போனேன், ரோப்ல மேலே போயிட்டு அந்த சைடு, அப்புறம் ஒரு டாக்டர் வந்தாங்க, அப்புறம் பிடிஎச்ல இருந்தெல்லாம் சிஸ்டர்ஸ் மெயில் நர்சஸ் வந்தாங்க. போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அங்கே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இறங்கி அந்த தண்ணியில தான் நிற்கணும், அதுக்கப்புறம் அங்கிருந்தே தெரியுது எங்களுக்கு பேஷண்ட்ஸ் வர்றது, டெட் பாடி வர்றதெல்லாம் தெரியுது. ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அங்கே எங்களோட உயிருன்னெல்லாம் நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு அங்கே எப்படியாவது போகணும், அவங்களோட உயிரை பார்க்கணும், காப்பாற்றணும், இந்த எண்ணெல்லாம் தான் இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு சார்.